சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளின் காணொளிகளுக்கு வாங்கோ சிங்கப்பூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் தொடர் காணொளிகளுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வணக்கம். உங்களுடைய நாடக நடிப்பு அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. வாங்கோ டிவி நேர்தலைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் தாங்க துரைராஜ், சிங்கப்பூர் துரைராஜ். நான் வந்து 1981 முதல் முறையாக மேடையில் நடிக்க ஆரம்பித்தேன், நகைச்சுவை அப்படிங்கிற பேரில். அதனை தொடர்ந்து நான் வந்து வானொலியில் வந்து நாடகங்கள் எங்கள் நாடகங்கள் சொல்லலாம், அது 2 நாடகங்கள் நடித்தாச்சு. அந்த நடிப்பின் ஆரம்பகட்டத்தில் வந்து அதன் பிறகு தொலைக்காட்சிக்கு வந்து நான் பாடுவதற்காக விண்ணப்பித்தேன். ஆனால் எனக்கு இன்னும் நடிக்கிறதுக்கு ஆடிஷன் வச்சாங்க, அதுலேயும் தப்பி தப்பி பாஸ் ஆகிட்டேன். அதன் தொடர்ந்து ஏகப்பட்ட நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள். என் உருவம் வந்து பத்தல் புத்தலமாக இருப்பேன், அதை வச்சு நான் காமெடி தான் பண்ணுறாங்க. இந்த காமெடியில் வந்து மக்கள் ரசித்தாங்க. 81 வந்து வேறு வசனம் தொலைக்காட்சி பெருக்கிற வசனம், அப்போ வந்து எஸ்பிசின் இருக்கும். அதை தவிர்த்து வேறு தொலைக்காட்சி கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னோடய நிகழ்ச்சியை வந்து ரசித்து பார்த்தாங்க. அதுதான் வந்து காமெடி வருவாங்க. அதன் பிறகு 1991 புரிய திரு அண்ணன் ராதாரி அவர்கள் வந்து ரத்தக்கண்ணி நாடகத்தில் வந்து சிங்கப்பூர் மேடையில் வந்து கூடும்போது அது நடிக்கிறது உள்ளூர் நடிகர்கள் சில பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் அதில் வந்து போட்டில் வருவேன். அப்புறம் வந்து இன்னொரு பையன் வந்து ஒத்திகேரிக்கு வந்தால் ஆக்சுவல் நாடகத்தினைக்கு வரல. அது என்னென்னா இந்த ராமானு கேரக்டர். உடனே என்ன சொன்னாடே, தூரா நீ நடுறா, உன்னால் முடியண்டா அப்படின்னாரு. என்னென்ன சொல்லுங்கள், நீ பண்ணுறா அப்படின்னாரு. அந்த கொடுத்த ஊக்கம் வந்து நான் செஞ்சேன். ஒரே வேலையில் 9 சீன் கடையில் வந்து 2 கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்லா மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னா அது வசனம் சொல்லிட்டார், நான் நீ சொந்த வசனம் பேசு, நானும் பேசுகிறேன், மக்கள் ரசித்தாங்கன்னா பேசுவோம் வச்சுப்போம், இல்லைனா நான் வந்து டக்குனு வேறு டயலாக் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சோம், மக்கள் ரசித்தாங்க. அது பிறகு நடிச்சு முடிஞ்சது மேடைக்கு போயிட்டு, இங்கே இருக்க வேண்டியவனா அங்கே இருக்குன்னு சொன்னார். அது சொன்னது வந்து இன்னும் தெரியல, கொடுத்து கொடுத்த மாதிரி பயலாக்கி விட்டார். அது தொடர்ந்து நான் சிங்கப்பூரில் இருந்து போய் தமிழ்நாட்டில் படத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏறாத படிக்கட்டுகள், பார்க்காத இயக்குநர்கள், கொடுக்காத புகைப்படங்களே இல்லை. அவ்வளோ பேர் பார்த்தேன். பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு சொல்கிறாங்க, 12 நாள் திரும்பி நான் கொண்டு வந்து முயற்சிகள் தரேன். சினிமாங்கிறது ஒரே வாய்ப்பு அலையினு படிக்கிட்டு படிக்கட்டு தான் ஏறணும், எல்லாம் செஞ்சேன். கடைசியில் படங்கள் வந்தது, கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிற படத்தில் செந்திலோட வேலை கொடுக்குறது, ஆடுறான் வயலில் மானஸ்தன், இதில் சின்ன சின்ன பாங்கள் நிறைய படங்கள். அதில் தொடர்ந்து டைரக்டர் செல்வா அவர்கள் இயக்கிய ராணவன் இல்லை, தோட்டா, புரியடி, இது போன்ற படங்கள்லாம் வச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் என்ன இயக்குநர்கள் நடிகனாக இருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னாக்கா துர்ராஜ் ஏதோ ஓரளவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துக்கிறாங்க. இப்போ வந்து நானும் ரோடி தான் நடிச்சிருப்பேன், 9th விஜயகாரண படம் இருப்பேன், கத்தி சண்டை, பைரவா, அப்புறம் பார்க்கணும் போல இருக்கு, பள்ளிக்கூடம் போகாமலே, 13 பக்கம் பார்க்க, வெள்ளிக்கிழமை 13 தேதி, இன்னும் ஏகப்பட்ட படங்கள், நிறைய படங்கள் இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கேட்டால், நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது படம் ஃபோட்டோ கண்டா தான் தெரியுது ஒருத்தரும், ஏன்னா எல்லா படத்தையும் கெட்ட மாற்றி மாற்றி அடிச்சதுனால யாருக்கு என்ன முழுமையாக அடையாளம் தெரியல. ரீசனாக தான் பிச்சைகள் நடித்தேன், நான் அவர்கள் ஃபுல்லாக மொட்டடித்தேன், சத்தி சண்டையில் ஒரு பெரிய மீசி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்ததுனால மக்களுக்கு வந்து சுலபமாக நடையெல்லாம் காண முடியல. ஆனால் என்னுடைய புகைப்படத்தை காட்டும்பொழுது இந்த படம் பார்த்தேன், 10 ரூபா பார்த்தேன், நீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்னுடைய திரைப்படங்கள் போயிட்டே இருக்குங்க. நீ எத்தனை படம் அடிப்பேன்னு தெரியல. இப்போ வந்து நான் 8 அப்படிங்கிற படத்தை வந்து மரத்தோடு நடிச்சிட்டு இருக்கிறேன், பட்டுக்கோட்டைங்கிறது இல்லை நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படம் இப்போ வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப் வரும்போது வேணா ஸ்ட்ரைக் முடிஞ்சிருக்கலாம், தொடர்ந்து படம் நடிச்சிட்ருப்பேன். அதை தொடர்ந்து சிவகார்த்திகர் படம் மே கடைசி இந்த ஸ்ட்ரைக்கில் முடிஞ்ச பிறகு அது படம், அப்புறம் வந்து டைரக்டர் செல்வா அவர்களுடைய வணங்காமுடிங்கிற படமும் நடிச்சிட்ருக்கிறேன். இது மாதிரி போயிட்டுருக்கு. வர வேண்டிய படங்கள் ஒரு 4 படங்கள் இருக்குது, வரும், எப்பொழுது வரும் தெரியல. இன்னும் பெரிய நடிகரான பிறகு நிச்சயமாக வருவேன், அப்போ நிச்சயம் உங்களை சந்திப்பேன். வாங்கோ தொலைக்காட்சி. வணக்கம் சார். நீங்கள் நடித்த படங்களில் எந்த படங்களில் வந்து உங்களுடைய பாத்திரம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, அந்த மாதிரி அனுபவங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஒரு சில படங்கள் இருக்குங்க, அது நானும் ரவுடிதான் படத்தை வந்து ஒரு குறிப்பாக சொல்லலாம். எனக்கு வந்து அந்த பட வாய்ப்புகளை வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து அதோடய மேனேஜர் என் ஃப்ரெண்ட் நண்பர் மயில்வாகன் அவர்கிட்டே தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தேன். சார் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் படம் முடிகிற கட்டத்தில் போயிடுச்சு. அப்போ ஃபோன் பண்ணுவேன், அவன் நாளைக்கு 6 மணிக்கு அடிக்கன்னா என் ஃபோன் ஃபோனாக 6 மணி இருக்கும் கேட்ட சொல்லுவார். 6 மணி அடித்தா துர்ராஜ் அடிக்கிறேன்னு கேட்ட சொல்லுவார். அப்போ சொல்லும்போது ஒரு நாள் சொல்லுவார், சார் இந்த படத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் பண்ணிங்களான்னு கேட்டார். அவர் பயந்துகிட்டே சொன்னார், யோசிச்சு சொன்னார், நான் பிச்சைக்காரன் கேரக்டர் எடுக்கலாமா நான் சொன்னேன், எந்த கேட்டாலும் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகே, ஆ ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் பண்ணிங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் பண்ணுறேன்னு சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்கூடாது சார், என்ன தான் எதாவது பண்ணுறது அப்படின்னு. சரி நாளைக்கு 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது தேதி வந்து 11 தேதி
கரெக்டாக நான் ஃபோன் பண்ணேன், சார் உங்களுக்கு வந்து 16ஆம் தேதி ஷூட்டிங், 15ஆம் தேதி வர முடியுமான்னு கேட்டேன். வர்றேன்னு சொன்னேன். உடனே டிக்கெட் போட்டு என்ன போனேன், பாண்டிச்சேரி போயிட்டேன். பாண்டிச்சேரி போனால் கொஞ்சம் தாடி வளர்த்துருக்கேன் நாங்கள், 3 நாளில் தாடி வந்து வளர்க்கல, பாலைவனத்தில் ஃபுல் முடிச்சு போய் தாடி வளர்க்கேன். எனக்கு தாடி வச்சு லேசாக இருந்தது, டேரக்டர் பார்த்தேன் ரிலேஷன் சார், பார்த்துட்டு தாடி இல்லையா சார், இல்லை சார் எனக்கு லேட்டாக தான் வரும், பெரிய தாடி ஓட்டினாங்க எடுங்கன்னாங்க, ஒட்டி பார்த்தாங்க எடுங்கன்னாங்க, சென்னா நீ அடிப்பில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மேக்கப் டெஸ்ட் முடிஞ்சுவோம், ஆனால் என்னென்னா அந்த கேட்டு நான் பண்ணுவேனா அவங்களுக்கு தெரியாது, முடியுமாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி இவர் கொடுத்துருக்கோம், சிங்கப்பூர்லேருந்து வரவழைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க அவ்வளோதான். அப்புறமா ஒரு பயந்து இருந்தாங்க நல்லா நடிப்போனா இல்லையான்ட்டு. நமக்கு என்னது, நமக்கு வந்து கேமரா முன்னாடி போது நான் துர்ராஜ் கிடையாது, பிச்சைக்காரன் தான், வெளியே வந்தால் அந்த துர்ராஜ் கேமரா முன்னாடி போது அந்த கேரக்டர் தான், அப்படி தான் மனசு நினச்சிக்கும், நல்லா சரினோ இல்லையோ அப்படி நினச்சிவோம், நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் பிடிக்கும். அப்போ முதல் நாள் வந்து சீன் எடுத்தாங்க, நைட்டு ஒரு மணி பாண்டிச்சேரி முடிச்சுட்டு விக்னேஷ் சார் சொன்னார், அண்ணா இந்த கேரக்டர் நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி சொன்னார். இந்த கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு சேனலில் பெரிய அவார்டு கிடைக்கும் சொன்னார், அவர் சொன்னது தான் எனக்கு அவார்டு, அவார்டு வருங்கிறதுக்காக அவர் சொன்னது, ஏன்னா சொன்னது வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கார் அவ்வளோதான், சந்தோஷம். அந்த கேரக்டர் நடிக்கும்போது நயன்தர மேடம் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் உங்களை பற்றி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க டேரக்டர்ட்ட அப்படின்னு சொல்லி, அது வந்து நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆனால் நான் நடித்தது வந்து அந்த நடிச்சு எமோஷன் நடிச்சு முடியும்போது எனக்கு அப்படியே ஒரு மயக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்க, அந்த எமோஷன் அவங்க கூட்டிக்கு வரும்போது அது இருந்தது, உண்மையிலே அது எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். அதுபோல் நிறைய படங்கள் இருக்குது, நானும் வெளியில் படத்துக்கு 25 மொட்டடித்தேன், 2 சுவிட்சர்லாந்து போயிருக்கு, அங்கெல்லாம் மொட்டடித்த காசு கூடையா, அதனால் டெய்லி ஷேர் பண்ணிக்கலாம், 25 பதினெட்டு நாள் அங்கேருந்து 15 சென்னையில் ஒரு 10 எடுப்பாங்க, 10 2 ஒர்க் இருந்துச்சு, நிறையா வளர்ந்த டெய்லி சோப்பை தனியும் சுரண்டி எடுத்துருவேன், ஏன்னா நான் உங்களுக்கு 2 அது படம் நல்லா என்ஜாய் பண்ணி எடுத்த படம் வந்து 13ஆம் பக்கம் பார்க்கிற படத்தில் வந்து காமெடி ஜாலியாக பண்ணுவாங்க, அதையும் தாண்டி கொஞ்சம் மயில் கொஞ்சம் மழையான படம் மறக்க முடியாது. என்னுடைய சிங்கப்பூர் தயாரிப்பாளர் சந்திரசேகர் தயாரித்து 5 தயாரித்து வந்தேன், அதில் வந்து மதுரையில் தான் பண்ணுவேன், எல்லாம் கூட வேலை போயிட்டு பார்த்தா ராஜ்கிற மாதிரி தெரியுவேன், ஆனால் நான் அவரும் நினச்சி பண்ணலை, பட் இந்த கேரக்டர் போட்டிருப்பாங்க கொஞ்சம் ராஜ்கிற நினப்பு அப்படின்னு வேலை போட்டிருப்பாங்க, அதில் பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்குவேன், கொஞ்சம் மயில் கொஞ்சம் மழைங்கிற படம், அது நிச்சயமாக அது மறக்க முடியாத பெரிய படங்க. இந்த மாதிரி சில படங்கள் வரிசையெல்லாம் இருக்குது, இது மாதிரி பேர் சொல்லும் படங்கள் எத்தனை வரப்போகுதோ வருமா வராதாங்கிறது தெரியாது, நான் தொடர்ந்து இந்த முயற்சியில் போயிட்டு தான் இருக்கோம், வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நன்றி. சரிங்க சார், இங்கே வந்து உங்களுடைய இங்கே என்ன பண்ணுறீங்க, தமிழகத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த மாதிரி போயிட்டு வரீங்க? நான் இங்கே ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உணவு தமிழ் சினிமா எனக்கு கனவு, நான் சினிமாவில் தேடி போகிறேன் அப்படின்னா வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பு வந்தால் தேடி போகிறேன், முன்ன வந்து நிறைய வாய்ப்புகளுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், எப்படியாவது ஒரு இடத்த பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது முடியாதுங்கிறதுக்காக கிடையாது, இங்கே ஃபேமிலியெலாம் இங்கே இருக்கிறாங்க, இதை விட்டு நம்ம போய் அங்கே போய் இருக்க முடியாது இல்லையா, அதனால் நல்ல இயக்குநர்கள் தரமான இயக்குநர்கள் எனக்கு கூப்பிடும்போது போய் நடிச்சுட்டு வரேன். நல்லது. இங்கேருந்து நிறைய பேருக்கான கனவு வந்து தமிழ் சினிமா உலகம்தான், ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து தமிழ் திரையுலகத்தில் வாய்ப்பு தருவங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் அனுபவத்துலேருந்து ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நிச்சயமாக சிங்கப்பூர்லேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமா போகும், ஏன்னா ஏகப்பட்ட கலைஞர் நல்ல கலைஞர்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து நிச்சயமாக பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிலாம் பார்த்துருப்பீங்க, என்னென்னா ஃப்ளைட்டில் ஒரு கால் ரோட்டில் ஒரு கால் வச்சு நின்று நடந்து தான் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்தேன் நான், ஆனால் ஒரு முயற்சி சில விஷயங்களை விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மைங்கிறது மிக முக்கியமான ஒன்று, நம்ம இங்கேருந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து அங்கே எதிர்பார்த்து போக முடியாது, அங்கே வந்து பல கஷ்டங்கள் அனுபவிக்கணும், அது விதி கிடையாது, அது அது படணும், அது மாதிரி வந்தால் மட்டுமே தான் நம்ம சினிமாவுக்கு நுழைய முடியும், அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த சகிப்புத்தன்மை இருந்தவங்க வந்து நிச்சயமாக போய் சினிமாவில் ஜெயிக்கலாம் முடியும். இந்த சின்ன நேர்காணலில் மாங்கோ சிங்கப்பூர் யூடியூப் சேனலில் இதை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியை பாருங்கள், சந்தோஷமாக இருந்தால் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க, நன்றி.